ஓம் மத ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய நமக. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. என் பெயர் கோமதி கணபதி. நான் ஓசூரில் வசிக்கிறேன். ஸ்ரீ அன்னையின் அருளால்தான் நான் இன்று ஓசூரில் இருக்கிறேன். அன்னைதான் என் கணவருக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்து இங்கு வைத்துள்ளார்கள். ஸ்ரீ அன்னைக்கு நன்றி. ஸ்ரீ அரவிந்தர் அவர்களின் 150வது பிறந்தநாளில் நான் பேசுவது எனக்கு மிகவும் ஆனந்தமாக உள்ளது. இந்த வாய்ப்பினை கொடுத்த ஸ்ரீ அன்னைக்கு கோடி கோடி நன்றிகள். நான் ஸ்ரீ அன்னையிடம் வந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. எனக்கு சில்வர் ஜூப்ளி இயர். எனக்கு எல்லாமே ஸ்ரீ அன்னை தான். நான் எப்பொழுதும் ஸ்ரீ அன்னையின் திருவுள்ளம்படி நடக்கட்டும் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பேன். எனக்கு எந்த விஷயத்திலும் முடிவு எடுக்க எப்பொழுதும் நான் ஸ்ரீ அன்னையின் திருவுள்ளம்படி நடக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வேன். எனக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே ஸ்ரீ அன்னையின் திருவுள்ளம்படி இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வேன். அந்த பிரச்சனையும் ஸ்ரீ அன்னையின் திருவுள்ளம்படி தீர்ந்துவிடும். என்னுடைய பெரிய பையன் வேலையும் ஸ்ரீ அன்னையின் திருவுள்ளம்படி கிடைத்தது. இரண்டாவது பையன் படிப்பும் ஸ்ரீ அன்னையின் திருவுள்ளம்படியே கிடைத்தது. அடுத்து எனக்கு ஸ்ரீ அன்னைக்கு புஷ்பாஞ்சலி செய்வது மிகவும் பிடிக்கும். ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த நாள், ஸ்ரீ அன்னையின் பிறந்த நாட்களிலும் மிகவும் அழகாகவும் ஆர்வமாகவும் நான் செய்வேன். எனக்கு ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டுமென்றால் உடனே ஸ்ரீ அன்னைக்கு புஷ்பாஞ்சலி மிகவும் அழகாக செய்வேன். உடனே எனக்கு அந்த காரியம் நிறைவேறிவிடும். அந்த புஷ்பாஞ்சலி மிகவும் அழகாக அமைந்து எல்லோரும் பாராட்டி விட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என்னுடைய குடும்பத்தார் அனைவரும் என்னை அவளுக்கென்ன ஸ்ரீ அன்னையின் காலை கெட்டியாக பிடித்து விட்டால் அன்னை அவளை நல்லபடியாக வைத்து விடுவார் என்று எல்லோரும் சொல்வார்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்து நான் ஸ்ரீ அன்னையின் பொன்மொழிகள் நிறைய படிப்பேன். நான் எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் ரொம்ப பயப்படுவேன். ஸ்ரீ அன்னையிடம் வந்த பிறகு அன்னையின் பொன்மணிகளை படித்த பிறகு அந்த பயம் என்னுள்ளே போய்விட்டது. ஸ்ரீ அன்னை சொல்வார்கள், என் பாதுகாப்பு உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது, எந்த கெட்டதும் நடக்காது. ஆனால் அச்சத்தை ஒழிக்கும் முடிவுக்கு நீ வர வேண்டும், அதன் பிறகு என் சக்தி முழுமையாக வேலை செய்யும் என்பார்கள். பயப்படாதே, தன்னம்பிக்கை வளர்த்துக்கொள், இந்த எல்லா தொல்லைகளும் உன்னை விட்டு போய்விடும் என்று அன்னையின் பொன்மொழிகள் தான் எனக்குள்ளே இருந்த என் பயம் அச்சம் என்னை விட்டு விலக காரணமாக இருந்தது. ஸ்ரீ அன்னைக்கு அனந்த கோடி நன்றிகள். திரும்பவும் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு தந்த ஸ்ரீ அரவிந்த அன்னைக்கு கோடி கோடி நன்றிகள். ஓம் மதர், வாழ்க வளமுடன்.